ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒன் சைடு சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, பொட்டேட்டோ வச்சு நான் ஒரு பொட்டேட்டோ ஸ்டார்ச்சை வச்சு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருக்கேன். அதுவும் அந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச்சை நான் பொட்டேட்டோட நானே எடுத்தேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த பொட்டேட்டோ ஸ்டார்ச் எப்படி செய்யறதுன்னு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 1 kg பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நம்ம இந்த இதோட ஸ்கின்லாம் நம்ம பீல் பண்ணிடலாம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு பொட்டேட்டோ எடுத்து இந்த மாதிரி நம்ம நல்லா ரப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணும்போது நீங்கள் சேஃபாக பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து கையில் கீச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாட் வாட்டர் எடுத்து இதில் போர் பண்ணிக்கோங்க. போர் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஃபில்டர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இதெல்லாம் நீங்கள் இதில் போர் பண்ணிவிட்டு நீங்கள் பொட்டேட்டோ தனியாக இந்த வாட்டர் தனியாக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து வாட்டரையும் பொட்டேட்டோவையும் தனியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை இன்னொரு தடவை வாஷ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் இன்னும் நிறைய ஜூஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நீங்கள் இன்னொரு தடவை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தனியாக 2 தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பொட்டேட்டோ நீங்கள் க்ளீனாக அங்கே நல்ல வாட்டரில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதை வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணலன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே. இப்போ நீங்கள் இதை 1 hour எதுனா ஒரு பிளேட்டை போட்டு இது மாதிரி மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க 1 hour. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை வச்சு 1 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை திறந்துடலாம். தொடர்ந்து இந்த வாட்டரை மட்டும் இதில் நீங்கள் இன்னொரு பவுலில் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இப்போ நம்ம வெள்ளை கலரில் ஒன்று பார்க்க முடியும். அது என்னென்னா வந்து பொட்டேட்டோட ஸ்டார்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது கொஞ்சம் டர்ட்டாக இருக்குது, அதனால் நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு வாட்டர் ஊற்றுங்க, நிறைய ஊற்றாதீங்க. ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஃபில்டர் வச்சு இதை மட்டும் தனியாக ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபில்டர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர். இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே
நல்லா ஃபில்டர் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே இப்போ நம்ம இதோட ஸ்டார்ச் வந்து லிக்விடாக இருக்கும். இதை நீங்கள் வந்து 20 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ்லாம் பண்ண தேவை, அப்படியே வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 20 மினிட்ஸ் வந்து வச்சுட்டேன். அது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கீழே இருக்கிறது வந்து ஸ்டார்ச், மேலே இருக்கிறதுலாம் வந்து டர்ட்டியான வாட்டர்ஸ். இந்த வாட்டர்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் வேறு கிளாஸ் எடுத்து ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுதான் அந்த லிக்விடு. இதை நம்ம பிளேட்டில் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை கீழே ஊற்றிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கையில் எடுக்கிறேன், கையில் எடுத்து நல்லா மூவ் பண்ணுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது சாலிடாக இருக்குது. இப்போ நான் அப்படியே விட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் வந்து ரொம்ப மூவ் பண்ணும்போது சாலிடாக மாறும். அதே நான் வந்து அப்படியே லூஸாக விட்டுட்டேன்னா அது வந்து லிக்விடாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ரொம்ப சாலிடாக இருக்குது. நான் வந்து ரொம்ப மூவ் பண்ணிருக்கும் போது சாலிடாக ஆகிடுது. இதே நான் இப்போ வந்து நான் லூஸாக விட்டுருப்பாரு, பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ ஒரு லிக்விட் மாதிரி பிஹேவ் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும்போது வந்து சாலிட் மாதிரி பிஹேவ் பண்ணுது. நம்ம இப்போ லூஸாக விட்டோம்னா அது லிக்விட் மாதிரி பிஹேவ் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை ரொம்ப நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இது வந்து சாலிட் மாதிரி பிஹேவ் பண்ணும். அதே நீங்கள் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் லூஸாக விட்டுட்டீங்கன்னா அது வந்து லிக்விடாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாலிடாக இருக்குது, அதுக்காக உங்களுக்கு வந்து நான் ப்ரூஃப் தரேன். அது பாருங்கள், நான் எவ்வளோ அடித்தாலும் அது வந்து ஓட்டையே விழாது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சவுண்ட் கேட்கறது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆப்ளிக்கு எப்படின்னு பார்த்தாச்சு. இதை வச்சு விளையாட எனக்கே ரொம்ப ஜாலியாக இருந்தது. நான் வீடியோ முடி வரைக்குமே விளையாடிட்டு தான் இருந்தேன். அது வச்சு நீங்கள் இதை வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும் விளையாட. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.